தமிழ் சினிமாவில் பல ஹீரோயின்ஸ் வந்தாலும் அவங்களோட மார்க்கெட் பெரிய ஹீரோ கூட நடிக்கிற வரைக்கும் தான். அப்படி இல்லைன்னா சில மாதங்கள்லேயே சினிமாவை விட்டு காணாமல் போயிடுவாங்க. இதில் ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் காலம் கடந்தும் இன்னும் ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. த்ரிஷா, நயன்தாரா, அனுஷ்கா இந்த மாதிரி நடிகைகள். இந்த வகையில் கமல், அஜித், விக்ரம் போன்ற பல முன்னணி நடிகர்களோட நடித்த ஒரு நடிகை தான் கிரண். இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரண் ஜனவரி 1981 ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூரில் பிறந்திருக்காங்க. 2002 ரிலீஸ் ஆன ஜெமினி படம் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமாயிருக்காங்க. இவங்க இந்த படங்களுக்கு முன்னாடியே சில தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க ஜெமினி படத்தில் மணிஷாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் இவங்களுக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் வில்லன், அன்பே சிவம், பரசுராம், வின்னர் போன்ற பல வெற்றி படங்கள்லாம் நடித்தாங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழி படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. இப்படி பிஸியாக படங்களில் நடித்தாலும் அப்படியே சைடில் மாடலிங்கும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதோட இவங்க ஒரு சில விளம்பரங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து 2-3 வருஷங்கள் சினிமாவில் நடிக்காத இவங்க 2015 ஆம்பளை படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த படத்தை தொடர்ந்து முத்தின கத்திரிக்கா, இளமை ஊஞ்சல் போன்ற படங்கள்லாம் நடித்தாங்க. இதுக்கடுத்து 2014 இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் உடல்நிலை சரியான பிறகு பழையபடி மாடலிங், சினிமா துறையிலெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இப்போது 38 வயசாச்சு, இன்னும் இவங்க மேரேஜ் பண்ணல. இவங்களுக்கும் இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இடையில காதல் ஏற்பட்டு பிரேக்கப் ஆனதாக சொல்லப்படுது. இவங்க கடைசியாக நம்ம சந்தானம் கூட சர்வர் சுந்தரம் படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.